அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோடு உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கேட இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ட்ரீம் கேக் ரெசிபியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு 5-in-1 டோட் கேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கேக்கில் ஸ்பெஷலே என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது 5 layers லீக்கும், எல்லாமே வந்து நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக ஈக்கும். இந்த கேக்கை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரீம் கேக்கில் பேஸை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ஒன்று ரெடி பண்ணணும். அதைத்தான் நாங்கள் ஃபஸ்ட்டில் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக வந்து நான் 1.5 கப் மாவு எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா, அதோட 1/4 teaspoon சால்ட் சேர்த்திக்கிறேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் நல்லாவே சளிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து மாவோட ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். சளிச்சு வச்சிருக்கிற மாவில் வந்து 1 கப் சுகர் சேர்த்திக்கிறேன். சுகரும் மாவும் ஒன்றோடு நல்லா கலந்து வர வரைக்கே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்றில் மீடியம் சைஸ் அளவில் ஒரு எக் எடுத்துக்கிறேன். இது கூட 1/2 கப் மில்க், 1/2 கப் ஆயில், அதோட 1 teaspoon வெனிலா சேர்த்திக்கோங்க. நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆயிலையும் இதுக்கு சேர்க்கலாம். வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த வாசமும் இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடியே மாவு சுகர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வுட்டன் ஸ்பூன் உண்டு, இல்லாட்டி விஸ்க் கொண்டாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன பவுல் ஒன்றில் 2 teaspoon இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்திக்கிறேன். இது கூட 1/2 கப் சுடு தண்ணி சேர்த்திக்கோங்க. காஃபியை வந்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காஃபியை வந்து கேக் பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் கேக் பேட்டர் வந்து நல்லா ஹார்டாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ காஃபியை சேர்த்ததுக்கு பிறகு நல்ல லைட்டாகவும் ஈஸியாக மிக்ஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ரிபன் பதத்தில் தான் இந்த கேக் மிக்சர் இருக்கணும். எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க, என்னடா கேக் ஹார்டாகிடும். இந்த கேக்கை வந்து 8-inch square கேக் டின்ல தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ கீழே வந்து நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறேன். என்னடா கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஆயில் போட்டுக்கணும். அப்போ எங்களுக்கு ஈஸியாக வந்து கேக் டின்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கக்கூடியதாகிக்கும். இதுக்கு உங்களுக்கு ஸ்கொயர் கேக் டின் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரவுண்டோ எதில் சரி உங்களுக்கு இதை பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேனில் வந்து கேக் பேட்டரை சேர்த்திக்கோங்க. நான் காட்டுற மாதிரி கேக் டின்னு 2-3 தடவை இந்த மாதிரி தட்டக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிட்டுடும். இப்போ இந்த கேக்கை 180°C ப்ரீஹீட் பண்ணின அவனில் ஒரு 25-35 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 35 minutes என் கேக் பேக் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீவர்ஸ் ஒன்று நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகிக்குது. கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆடுற வரைக்கும் வச்சுக்கோங்க. இனி நாங்கள் ட்ரீம் கேக்குக்கு தேவையான அடுத்த ப்ரிப்பேரேஷன்ஸ் என்னான்னு பார்ப்போம். முதல்ல வந்து இந்த கேக்குக்கான சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு பேன் ஒன்றில் 3 tablespoon சுகரும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் சிரப்பை வந்து நாங்கள் நல்லா பதம் வர வரைக்கும் எல்லாம் அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. சுகர் நல்லா கரையும் வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொண்டாலே போதும். இந்த மாதிரி சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்டு வரக்குள்ளே குக்கரை டேர்ன் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த ட்ரீம் கேக்கை வந்து இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸில் செய்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் ட்ரீம் கேக்கை தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இந்த கேக்கு வந்து நல்ல குவாலிட்டியான சாக்லேட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. என்னாண்டா இந்த கேக் வந்து அந்தளவுக்கு ரிச்சான டேஸ்ட்டாக ஈக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியான சாக்லேட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லேயராக சாக்லேட் மூஸை ரெடி பண்ண தான் போகிறேன். இதுக்காக 100 grams சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறேன். டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் கலந்து வர மாதிரி தான் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாக்லேட் பாரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை வந்து உங்களுக்கு டபுள் பாயில் பண்ணி கூட மெல்ட் பண்ணி எடுக்கலாம். நான் இதை மைக்ரோவேவில் போட்டு தான் இன்றைக்கி இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 30-40 seconds மாதிரி மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி எடுத்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும்.
அப்படியே நீங்கள் கொஞ்சம் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணி தேய்க்கக்குள்ளே பீசஸ் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். அடுத்ததாக இந்த சாக்லேட் மூஸுக்கு விப்பிங் க்ரீம் வந்து முக்கால் கப்பில் எடுத்துக்கிறேன். ஹேண்ட் பீட்டரோ இல்லாட்டி விஸ்கொண்டு வச்சு இதை நல்லா சாஃப்டாக பீக்காக வர வரைக்கும் நல்லா விப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் இந்த ஸ்வீட்னரும் சேர்க்கல. இதுக்கு வந்து நாங்கள் மெல்ட் பண்ணிக்கிற சாக்லேட்டை ஆட் பண்ணுறதுனால சுகர் எதுவும் தேவையில்லை. ஹாஃப் வே இதை பீட் பண்ணிட்டீங்கக்குள்ளே நாங்கள் மெல்ட் பண்ணி வச்சுக்கிற சாக்லேட் இப்போ இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதை கண்டினியூவாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணும்போது லோ ஸ்பீட்லேயே வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா எங்களோட சாக்லேட் மூஸ் ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரீம் கேக்கோட அடுத்த லேயராக என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கனாஷ் ஒன்று ரெடி பண்ணணும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1/4 கப்பில் விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கிறேன். இந்த கனாஷை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்டா, விப் க்ரீமை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு பேனில் சூடு பண்ணி எடுக்கணும். விப்க்ரீமை வந்து நல்லா கொதிக்க வைக்கவான ஒரு 1 மினிட் சூடாவினத்தோடையே நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற சாக்லேட்டுக்கு மேலால் ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணாமல் 1 to 2 மினிட்ஸுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ண வைங்க. அதுக்கு பிறகு நான் காட்டுற மாதிரி ஒரு ஸ்பூன் உண்டால் கண்டினியூவாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு வரக்குள்ளே சாக்லேட்டும் விப்க்ரீமும் நல்லா மிக்ஸ்டாகி நல்லா கரைஞ்சி வந்துடும். சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரிக்கும் அந்த விப்க்ரீம்ட சூட்டுக்கு வந்து சாக்லேட் நல்லா மெல்ட்டாகி வந்துடும். இப்போ இது கொஞ்சம் வாட்டரி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சூடு ஆறும் போது வந்து எங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கும் நல்ல சூடு எல்லாம் மாதிரி நல்லா கூலாக வைக்குது. கேக் வந்து இந்த மாதிரி பொங்கி வந்திக்குது. இப்போ நான் வந்து இதை ஈவன் லேயராக கொஞ்சம் மேலால் பொங்கி இருக்கிற பீசஸை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ட்ரீம் கேக்கெல்லாம் நீங்களும் பார்த்திப்பீங்க, ஒரு டின் ஒன்றில் மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு கட்டாயம் அந்த மாதிரி டின்ல தான் அரேஞ்ச் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது டின் இல்லாட்டி பிஸ்கட் டின், பைரெக்ஸ் போல் இந்த மாதிரி எதில் வேணுன்றாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுக்கலும். நானுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான டின்னை வச்சு தான் இன்றைக்கி ட்ரீம் கேக்கை அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த டின் அளவுக்கு கேக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த டின்னுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கிற கேக்கை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடியே செஞ்சு வச்சுருந்த சுகர் சிரப் இப்போ சூடு ஆறிக்கும். இப்போ இந்த சுகர் சிரப்பை வந்து கேக்குக்கு மேலால் நான் காட்டுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லாவே ஊற்றிக்கோங்க. மெயினாகவே இந்த கேக்கில் க்ரீம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கட்டாயம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தான் நாங்கள் சர்வ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற நேரத்தில் கேக் ட்ரை ஆகாமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிரப் சேர்க்குறோம். சுகர் சிரப் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கேக் நல்லா மாய்ஸ்டாகவே ஈக்கும். ட்ரீம் கேக்கில் ஃபஸ்ட் லேயராக கேக் டின்னில் வந்து கேக் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்த லேயராக பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற சாக்லேட் மூஸை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். விப் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் மூஸை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கிறேன். கேக் ஃபுல்லாக கவர்ட் ஆகிற மாதிரி மேலால் இந்த மூஸை போட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரிய டின் ஒன்றில் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன போர்ஷன்ஸாக சின்ன கண்டெய்னர்ஸில் கூட இதை செய்யலும். நார்மலாக பிஸ்னஸ் செய்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸாக செஞ்சு விற்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயரை நல்லா ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கு அப்புறம் இதை செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துடுங்க. இப்போ இந்த கேக்கை 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தெடுத்தேன். இதுக்கு மேலால் அடுத்த லேயராக வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் கனாஷை இதுக்கு மேலால் போட்டுக்கோங்க. இதையும் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு லேயராக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொரு லேயரையும் போட்டதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதை செட் ஆகினதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த லேயரை போடணும். இந்த சாக்லேட் கனாஷையும் போட்டதுக்கு பிறகு நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். அடுத்த லேயராக பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை மட்டும் தான் இதில் நான் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்காக மில்க் சாக்லேட் மட்டும் 100 கிராம்ஸில் சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் வந்து நான் மைக்ரோவேவில் வச்சு தான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிருந்தது வந்து எனக்கு ஷூட் பண்ணி பட்டு இல்லை. ஸோ நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் கனாஷ் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்து தான் எடுத்துக்கிறேன். சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ கடைசா இதுக்கு மேலால் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா க்ரீம் எதுவும் ஆட் பண்ணில்லை, சும்மா சாக்லேட் மட்டும் தான் மெல்ட் பண்ணிக்கிறோம்.
இந்த லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணுன்றதுனால தான் சாக்லேட்டை மட்டுமே மெல்ட் பண்ணி சேர்த்திக்கிறோம். இந்த லேயர் தான் ட்ரீம் கேக்னு ஒரு ஹார்டான ஷெல் மாதிரி இருக்கும். இதைத்தான் கடைசியாக பிரேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரீம் கேக்ஸ் எல்லாம் பார்த்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இப்போ பர்ஃபெக்டாக செட் ஆகிக்குது. இந்த ட்ரீம் கேக்கு ஃபைனல் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நாங்கள் இதுக்கு மேலால் போட்டுக்கணும். சின்ன வடி ஒன்றில் கொக்கோ பவுடரை போட்டு நான் காட்டுற மாதிரி ஒரு தின்னான ஒரு லேயராக வந்து கொக்கோ பவுடரை போட்டுக்கோங்க. நிறையவே நீங்கள் இதுக்கு மேலால் மேலால் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கொக்கோ பவுடர் சாப்பிடக்குள்ள கசப்பாயிக்கும். அதனால் ஒரு தின் லேயராக மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் பர்ஃபெக்டான ரிச்சான ட்ரீம் கேக் ரெடி. இந்த ட்ரீம் கேக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் செஞ்சிக்கிறோம்னு நீங்களே பார்த்திப்பீங்க. கேக் செய்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வெரி ஈஸி, குயிக்காகவே செஞ்சு கேளும். அதே மாதிரி இந்த கேக்கை வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றேன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகிக்கும். வீட்டில் குறைஞ்ச விலையிலேயே உங்களுக்கு செஞ்சு கேளும். அது மட்டுமல்லாமல் இந்த ட்ரீம் கேக் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ரிட்டர்ன் கிஃப்ட். உங்களுக்குமே இந்த ட்ரீம் கேக்கை எந்த ஒகேஷன்ஸுக்கும் பர்ஃபெக்டாக செஞ்சு கேளும். உண்மையிலேயே இந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரிச்சான டேஸ்ட் லீக்கும். நீங்களுமே இதை வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக உங்களுக்கு செய்கிற மாதிரியும் நிறைய டிப்ஸ் எல்லாமும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். மறக்காமல் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நீங்கள் எந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சைட்டில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை பண்ணி கேளும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னும் ஒரு அழகான வீடியோண்டோட உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.